யாராவது டல்லுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து வச்சுக்கோ. நீ ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். என்ன பண்ண சார்? 600 ரூபா சார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சார். நல்லா சோறு போட்டாங்க. நாங்கள் ஒரு 300 பேர் போயிருந்தோம். அவர் என்ன பண்ணார், வந்தார், வந்து கிளாஸ் எடுக்கிறவர், நல்லா பேசிகிட்டே இருந்தார் சார், பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார், அப்போ 1000 ரூபா புழக்கத்தில் இருந்த டைம், அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தால் ஆரஞ்சு தானே சார் அது? நான் பார்த்ததில்லை, என் கையில் அது வந்ததில்லை. நாங்களாம் ஏழை உழைப்பாளிகள். அந்த காசை வந்து இப்படி காட்டினார், யாருக்கு இந்த 1000 ரூபா வேணும்ன்ட்டு. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன், 600 ரூபா எங்ககிட்டருந்து வாங்கிட்டு நீ 1000 ரூபா கொடுத்துருவியா? யாருக்கு வேணும்னு கேட்குறீங்க? எல்லாரும் சும்மா இப்படி பா, நிஜமாக தான் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். நான் டக்குன்னு ஒரு 3 பேர் கை தூக்கிட்டான். 3 பேர்லாம் இல்லை, ஒருத்தர். ரெடி, 1 2 3 அப்படின்னா 10 பேர் கை தூ, 10க்கெல்லாம் கிடையாதுங்க, ஒருத்தருக்குங்க. ரெடி, 1 2 3 40 பேர் கை தூக்கிட்டான். ஐய, நான் சொல்கிறேன் பாருங்க, இதே மாதிரி டல் அண்ட் டாப்பர் ஒரு வேலை செஞ்சார். என்ன தெரியுமா, நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க, திடீர்னு அந்த காசை கசக்கிட்டார். ஆ, இப்போ சொல்லுங்க, 1 2 3 யாருக்கு வேணும்னு? 100 பேர் கை தூக்கிட்டான். அடுத்து ஒரு வேலை செஞ்சார், ஐய வேணும் உங்களுக்கு, தூ அப்படி துப்பிட்டார். அதில் 200க்கு 200 கை தூக்குச்சு. ஐயையோ, எல்லாருக்குமா வேணும்? காலில் போட்டு மிதித்தார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். மிதித்த உடனே 300க்கு 300 கையில் வாடி, உங்ககிட்ட அந்த ரூபாயை பிடுங்காமல் விடுறதில்ல, கொடுக்கணும்னு சொல்லிட்டால கொடுங்க. 300க்கு 300 சொன்ன உடனே அந்த டீச்சர் சொன்னார்ப்பா, நீங்கள் எல்லோரும் இந்த 1000 ரூபாய் நோட்டை போன்றவர்கள் தான். வாழ்க்கை உங்களை கசக்கும், உங்கள் முகத்தில் காரி துப்பும், உங்களை காலில் போட்டு மிதிக்கும், இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் போல உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது அப்படின்னு சொன்னார். அதை திருப்பி அரசாங்கம் வாங்கிருச்சுங்கிறது வேற. ஆனால் பண மதிப்பு குறையாது இல்லை, மேகனாங்கிற உயிரின் மதிப்பு குறையுமா? அந்த பெண்ணின் மதிப்பு குறையுமா? அதன் மூளை குறையுமா? இது வரைக்கும் 10th+1 வரைக்கும் வந்துட்டல, அது மதிப்பு குறையுமா? யாருன்னு காட்டிட்டு போ. யாரெல்லாம் பிரிச்சாங்களோ மனசு மட்டும் உடையக்கூடாது பாப்பா. யார் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, நான் ஒரு விஷயம் நான் உலகம் முழுக்க சுற்றி இதுதான் சொல்கிறேன், யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவது தான் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலே தவிர வேறும் போல் அழுவது அல்ல. மனம் மட்டும் கரையவே கூடாது. பாரு, உழைச்சி வேர்வை இங்கிருந்து வரணும், இங்கிருந்து எவ்வளோ வேணாலும் உழைச்சிக்கோ. உப்பு தண்ணி இப்படி வரட்டும், இப்படி வரவே கூடாது. என் குழந்தை அழக்கூடாது. இந்த கண்ணீர் துளி இருக்குல்ல, அதை இந்த உலகத்தை ஒரு பக்கம் வச்சு உன் கண்ணீர் துளியை ஒரு பக்கம் வச்சா உன் கண்ணீர் துளி தான் வெயிட்டு, அதுதான் உயர்ந்தது. அது சீக்கிரமாக செலவழிச்சிடாத, பாதுகாத்து வை, காலம் வரும். சரியா?